அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் டூ சிலபஸில் வந்து பார்த்தோம்னா யூனிட் 8 அப்படின்னு இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள்னு இந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்குரிய டெஸ்ட்டு கொஸ்டின், அந்த கொஸ்டினோட ஷெட்யூல் தான் என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 பாட்டாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் சங்ககாலம் முதல் இக்காலம் இலக்கியம் வரை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா திருக்குறள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது டாபிக் சொல்லியிருப்பாங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மற்றும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இது வந்து மூணாவது பாட்டு. அடுத்து நாலாவது பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 19 நூற்றாண்டு மற்றும் 20 நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதிக்கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஸோ இந்த 8th டாப்பிக்கே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 பாட்டாக பிரித்து இந்த 4 பாட்டில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நியூ ஸ்கூல் புக்கு தமிழ், அதே மாதிரி ஓல்டு புக்கு. ஸோ இந்த 2 புக்கில் இருக்க திருக்குறள் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 8 வந்து பார்த்தோம்னா 4 பாட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு ஒரு பாட்டிலேருந்து பார்த்தோம்னா 10 முதல் 15 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் கேட்போம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 50 கொஸ்டின் அல்லது 50 மேலே தான் இருக்கும், சரிங்களா? 50 கீழே எப்பயுமே குறையாது, 50 மேலே தான் கொஸ்டின் இருக்கும் அல்லது கரெக்டாக 50 இருக்கும். இந்த யூனிட் 8 மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 10 டெஸ்ட், சரிங்களா? ஸோ 10 டெஸ்ட் முடிக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக என்னென்னு பார்த்தோன்னா 500 மேலே வந்து கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? 500 ப்ளஸாக தான் கொஸ்டின் தெரிஞ்சிருப்பீங்க வித் ஆன்சரோட. மொத்தம் வாரத்துக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 2 டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போன்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு, அதே வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை ஒரு டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ புதன்கிழமை டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எப்போ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் கரெக்டாக 9 மணிக்கு வந்து பார்த்தோம்னா புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு வந்துடும். இதே சனிக்கிழமை டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம்னா சனிக்கிழமை காலையில் வந்து பார்த்தோம்னா 9 மணிக்கு வந்து கொஸ்டின் வந்து அப்லோட் ஆயிரும். கொஸ்டின் எதில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த 2 இடத்துல மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு வந்து அப்லோட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த புதன்கிழமை டெஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு பார்த்தோம்னா வீடியோவாக வந்துடும், சரிங்களா? ஸோ புதன்கிழமை டெஸ்ட் நடக்கும் 9 மணிக்கு, இதே வந்து பார்த்தோன்னா வியாழக்கிழமை 9 மணிக்கு பார்த்தோம்னா அதுக்குரிய ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை வந்து 9 மணிக்கு நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ணோம்னா டெஸ்ட் கொஸ்டின், இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வந்து பார்த்தோம்னா அப்லோட் ஆயிரும் ஆன்சர், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14/12/2019, அதாவது வந்து நாளைக்கு தான், நாளைக்கு வந்து சனிக்கிழமையாக. ஸோ சனிக்கிழமை தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வந்து பார்த்தோம்னா அப்லோட் ஆயிரும். ஸோ டெஸ்ட்டு 1 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை அப்லோட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம், அதாவது வந்து பார்த்தோன்னா December 14 நாளைக்கு வந்து அப்லோட் ஆயிரும். கரெக்டாக வந்து பார்த்தோம்னா நாளைக்கு 9 மணிக்கு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் வந்து அப்லோட் ஆயிரும். இதே வந்து பார்த்தோன்னா 15 9 மணிக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஆன்சர் வந்து அப்லோட் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதுக்குரிய PDF எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டெஸ்ட்டு 1 கொஸ்டின் PDF ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் வந்து பார்த்தோன்னா டோட்டல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியும், 20 பேஜ், சரிங்களா? ஸோ மொத்தம் 50 கொஸ்டின் ரெடியாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக டெஸ்ட்டு நடந்துடும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 9 மணிக்கு பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் இதோட ஆன்சர் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.